ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் கல்யாண வீட்டு சாம்பாரும் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டும் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட்டான பிறகு அதில் நம்ம எப்பயும் போல் தாளிப்போம் இல்லையா, அதுக்கு கடுகுந்த பருப்பு, நெக்ஸ்ட்டு கருகப்பிலை, அடுத்ததாக இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி மூணையும் நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். காய் வந்து எப்பயுமே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரே ஒரு காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காய் வேணுமே சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நான் மஞ்சத்தூள், அண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மூணு சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம நல்லா வதக்கணும். இப்போ அதுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு சிலர் காயை வந்து ஃபஸ்ட்டே தண்ணியில் வேக போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கலப்பாங்க, பட் இந்த மெத்தட் நம்ம செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அது கூட வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணி, நம்ம தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அளவாக மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கடுத்து பருப்புள்ளவே நம்ம தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு சாம்பார் கண்டென்ட் நல்லாவே வரும். ஸோ இப்போ அதை நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்ட பிறகு காய் வந்து நல்லா வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு பொருள் ஆட் பண்ணிக்கிற போகிறோம், அதுதான் சீக்ரெட். ஒன்று சோம்புத்தூள், இன்னொன்று வெந்தயத்தூள். இது ரெண்டு வந்து சாம்பாருக்கு ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து கொதி வந்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் பருப்பு ஊற்றிட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ அந்த காயெல்லாம் வெந்த பிறகு தான் நம்ம ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம பருப்பை சேர்த்துட்டு பருப்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் தயாராகிடுச்சு. ஒரு சிலர் குக்கர்லேயே வந்து சாம்பார் வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்ப்பாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக இப்போ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனாக பட்டாணி உருளைக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 1 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த கேப்பில் நம்ம என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் பட்டை கிராம்பு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு கூட்டுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இது எல்லா பொருளையும் நம்ம இப்போ போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு மட்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்து போடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ பூண்டு அண்டு சோம்பு சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து இதுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிடலாம். ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ இதை நம்ம வந்து குக்கரில் வந்து ஸ்டார்டிங்லேயே விசில் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து லிட்டு வந்து நமக்கு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் மேலாக வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோ இல்லையா. ஸோ அந்த பயிரும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வேந்த பிறகு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பொட்டுக்கடலை எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான கண்டென்ட் கிடைக்கும், அதோட நம்மளுக்கு டேஸ்ட் வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே ஒரு 1/2 பாயிலிங் வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை சேர்த்துக்கிடலாம். ஸோ பொட்டுக்கடலை கலவையும் அதுக்கு மொதல் நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, அது ரெண்டையும் நம்ம நல்லா ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஸோ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஊற்றும்போது அது ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக திக்கான கண்டென்ட்டில் கிடச்சிரும். ஓகே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு தயாராகிடுச்சு. நம்ம முன்னாடியே சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனில் சாம்பாரும் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டும் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.